ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் வாதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, கிராமங்கள் ஏன் உழைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு 1940s. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன கிராமங்கள் ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் அதுக்கு பின்னாடி ரீசன் என்னென்ன அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற பற்றி பார்க்குறப்பவே வந்துட்டு ஒரு 60-70 இயர்ஸ் முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியம் வந்துட்டு எனக்கு இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ 1944 அக்டோபர் 31st, அதில் வந்துட்டு ஈரோட்டில் வந்துட்டு கிராம நிர்வாகிகள் பயிற்சி பள்ளியில் வந்துட்டு ஒரு சொற்பொழிவு கொடுக்குறாரு. ஸோ அந்த சபையில் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. ஸோ கிராம சீர்திருத்தமும் அவற்றின் எதிர்கால திட்டமும் அப்படிங்கிற தலைப்பில் வந்துட்டு அவர் பேசுகிறாரு. ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த மாதிரி சபைக்கு அதிருப்தியான விஷயங்கள் இருக்கலாம், இது பொருத்தமாக இருக்குமா அப்படிங்கிற கவலையெல்லாம் எனக்கு இருக்குது, இருந்தாலும் கவனமாக கேட்டுட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்து ஆலோசிங்க, ஒரு நல்ல ஆலோசனை பண்ணால் தான் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்பீச் ஆரம்பிக்கிறார். ஸோ என்னென்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, கிராமம் அப்படின்னா என்ன, ஸோ ஏன் கிராமங்கள் இருக்குது, ஸோ இந்த வில்லேஜஸ் கிராமவாசிகளுடைய படிப்பறிவு கல்வி எந்த நிலைமையில் இருக்குது, ஸோ ஜாபுங்கிற பேரில் வந்துட்டு டிஸ்கிரிமினேஷன் நடக்கிற விஷயங்கள், அதேமாதிரி வில்லேஜஸோடைய ஹார்ட் ஒர்க், அவங்களோட உழைப்பை பற்றி, அப்புறம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிராம நிர்வாகிகளுடைய அவங்களுடைய வேலைகள் பற்றி, அவங்க எந்தளவுக்கு பொறுப்பாக நடந்துக்கிறாங்க, அப்புறம் விவசாயத்தின் தன்மை அக்ரிகல்ச்சரல் நேச்சர், அப்புறம் திட்டம் என்ன, ஒரு கிராமம் வந்து அடுத்த சீர்திருத்தம் அப்படிங்கிற சொல்கிறப்ப அடுத்த ஸ்டெப் என்னென்ன பண்ணணும், என்ன மாதிரி பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பற்றிட்டு இந்த வீடியோ வந்து சொல்கிறார். ஸோ இதை பற்றி எலாபரேட்டாக வந்து இந்த வீடியோ பார்க்கலாம். ஸ்டார்டிங் வந்து வாட் இஸ் வில்லேஜ், கிராமம் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஸோ வில்லேஜில் வந்துட்டு அந்த டைமில் 1920s 1930s, ஈவன் ஒரு 100-150 இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா, எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லாட்டி எந்த ஒரு நெசசிட்டிஸோ வந்துட்டு இல்லாமல் தான் இருந்திருக்கு. ஸோ ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், அப்புறம் அந்த கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் தண்ணி, லைட்டு, வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லாமல் தான் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ 1940s வந்துட்டு அவர் இதை பற்றி நிறைய பேச ஆரம்பிக்கிறார் அந்த சபையில். அதே மாதிரி ஸ்லேவரி, அடிமைத்தனமும் வந்துட்டு கிராமங்களும் ரொம்ப ஜாஸ்தி, ஜாதி வெறியும் சரி, ஜாதி சம்பந்தமான விஷயங்கள், அது மூலமாக நடக்கிற அந்த டிஸ்கிரிமினேஷன் சரி, இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப காட்டமாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து கிராமங்களோட நிலை எப்படி இருக்குது, ஸோ வீடு வாசல் மக்களோட நிலை எப்படி, இந்த சாதி கட்டமைப்பு முறை வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் விமர்சிச்சுட்டே வந்துட்டு இந்த சொற்பொழிவு வந்துட்டு பேசுகிறாரு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முக்கியமான பண்ணது, கிராமத்தானுக்கு கல்வி அறிவு இல்லை என்றால் அவன் பயிரிட்டு உழைத்து வீட்டிலேயே இருப்பான், அவன் அடுத்த சங்கதியும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதை டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ சீமானை அட்டாக் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு அப்போவே வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து பழமைவாதம் மாதிரி நாம் தமிழர் கட்சியும் சரி, அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி விவசாயம் பண்ண தான் வந்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் இதில் வந்து 1940s வந்துட்டு அவர் எந்த மாதிரி சொல்லியிருக்கேன்னா, அதோடு நின்றுக்கூடாது, அவங்கள வந்துட்டு சீர்திருத்த மாதிரி என்னென்ன பண்ணும் அப்படின்னா, கிராமத்துக்கு போய் இந்த மாதிரி வீதியை கூட்டி பஜனை பாடி ராமாயண மகாபாரதம் பெருமை மட்டும் பேசினா பத்துமா, அது மட்டும் போதும், அப்படின்னு அவன் அங்கே தான் இருக்க போகிறான், அவன் கொடுக்குற வேலை மட்டும் பண்ணிட்டு அப்படியே உட்கார போகிறான், அவனுக்கு அடுத்த அந்த ப்ரொக்ரெசிவ் விஷயங்கள் வந்துட்டு அவன் பண்ணவே மாட்டான், அப்படியே விவசாயம் பயிர் போடுறது, அப்புறம் நெய் தயிர் இப்படின்னு சொல்லிட்டு அவன் அதோடய வந்துட்டு அவனுடைய சங்கதி முடிஞ்சிடும். ஸோ கல்வி அறிவுங்கிறது ரொம்ப முக்கியம், ஸோ எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலியுறுத்தி பேசுகிறாரு. ஸோ இது வந்து இன்றைக்கி பார்க்குறப்ப வந்துட்டு பெரிய விஷயம்தான், ஏன்னா அன்றைக்கே வந்துட்டு அப்படி சொல்லியிருக்காரான், இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பழமைவாதம் பேசிட்டும் கட்சிகளும் சரி நிறைய பேர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்துட்டு முக்கியமான பாயிண்ட்டாக எஜுகேஷன் சொல்கிறாரு. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் கிராமங்களில் இப்படி இருக்குது, ஆடு மாடு எருமை மேய்க்கிறது, அப்புறம் பால் தயிர் நெய் மோர் இது மாதிரி உற்பத்தி செஞ்சு கிராமம் கிராமமாக வந்துட்டு நகரத்தான், அதாவது சிட்டிஸில் இருக்கிற ஆட்களுக்காக வந்து தான் வந்துட்டு கிராமவாசிகள் உழைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எதுவுமே பண்ணிக்கிறதே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அதில் சம்பாதிக்கிற பணம் வந்துட்டு போலீஸ்க்கு, கோர்ட்டுக்கு, இந்த மாதிரி அதிகாரிகள் ஒரு பங்குக்கு போகுது, அப்புறம் நகர வியாபாரி தான் வந்துட்டு இந்த பயிர் தானியம் இந்த மாதிரி விஷயங்களை விலை நிர்ணயிக்கிறதே அவங்க தான். ஸோ ஒரு கிராமவாசிக்கு வந்து அந்த உரிமை கூட கிடையாது, பல செலவு கணக்கு இதெல்லாம் போக மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் இந்த கிராமவாசிகளுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த கசாப்பு கடைக்கு போகிற ஆடு மாதிரி தான் வந்துட்டு இந்த வில்லேஜஸ் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனமாக வந்துட்டு அந்த சபையில் வந்து முன்வைக்கிறாரு, பேசுகிறாரு. அதுமாதிரி கிராமம் ஒரு தீண்டப்படாத நிலையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட்டாகவும் அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் முக்கியமாக ஒரு மெயின் பாயிண்ட்டாக சொல்கிறது எஜுகேஷன் தான், முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ தன் குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு கூட வந்து நகரத்துக்கு தான் அனுப்பணும், ஒரு சிட்டிக்கு தான் அனுப்பணும். ஸோ கிராமத்தில் அந்த வசதியே எதுவுமே இல்லை. அதனால தான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் வந்துட்டு எஜுகேஷன் ப்ளஸ் இந்த நெசசிட்டிஸ் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி, ரோடு போடுறது, ஸ்கூலு, லைப்ரரி, ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு கோர்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு டாபிக்ல இருந்தால் இந்த கிராம அதிகாரியை பற்றியும் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த சபையில் எல்லாருமே இருக்காங்க, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் இருக்காங்க,
ஸோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அந்த விஏஓ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அதிகாரிகள் இருக்காங்க. ஸோ அவரையும் வந்துட்டு ஸ்டேஜிலே வச்சுட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அப்புறம் விவசாயத்தின் தன்மையை பற்றியும் பேசுகிறாரு. விளைபொருள் மாறுதல் என்ன மாதிரி இருக்குது, அதில் அளவில் வந்து எவ்வளோ கூடுதல் குறைச்சல் இருக்குது, விவசாயிகள் அந்த முறை மாற்றம் என்னென்ன, ஸோ விளைபொருள் வந்து சரியான விலையில் நிர்ணயிக்கிறாங்களா அப்படிங்கிற வந்து எதுவுமே இல்லை. ஸோ அப்படிங்கிற மாதிரியும் கூட ஒரு விஷயத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்வைக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, விவசாயங்கிறது வெறும் உடல் உழைப்பாக மட்டும்தான் இருக்குது, இதை வந்து ஒரு தொழில் முறையாக மாற்றணும். அதாவது மெஷின்ஸ் எல்லாம் கொண்டு வரணும், ஒரு டிராக்டராக இருக்கட்டும் இல்லாட்டி மற்ற அந்த மோட்டார் பம்ப்ஸ் இந்த மாதிரி இன்றைக்கி இருக்குது, பட் அந்த காலத்திலே வந்துட்டு அவர் இதெல்லாம் கொண்டு வரணும். ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்துட்டு இந்த விவசாயம் அக்ரிகல்ச்சர்னு இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இந்த கிணறு வெட்டுறதா இருக்கட்டும், தண்ணி பாய்ச்சறது, அப்புறம் அந்த உழுதல் விதைப்பது, இந்த மாதிரி எல்லாமே வந்து இயந்திரத்தால் செய்யப்பட வேண்டும், மனிதர்களுடைய உழைப்பு வந்துட்டு கம்மி பண்ணணும். ஸோ அந்த தொழில் முறை வரப்போ வந்துட்டு நிறையா வேலை வாய்ப்பும் சரி, அவனுக்கும் அதாவது கிராமவாசிகளுக்கும் வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு தனியாக ஒரு தொழில் முறையும் சரி, அவங்களுக்குன்னு விளைபொருள் ஆக்கிற விஷயங்களும் சரி, அந்த விலை நிர்ணயிக்கிற விஷயங்களும் சரி, அது அவங்க வந்து அவங்களுக்கு அந்த ஒரு உரிமை கிடைக்கும். அந்த விவசாய கூட்டுறவு முறை மாதிரி ஒரு சங்கம் அமைச்சோ இல்லாட்டி அதில் வந்துட்டு எந்த வகையில் ஒரு பயனடைகிற மாதிரி விவசாயிகளுக்கு வந்துட்டு பண்ண முடியுமோ அதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பாயிண்ட் சொல்கிறது. அதே மாதிரி வாழ்வாதாரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நகரத்தார்கள், அதாவது சிட்டி இருக்கிற சிட்டிஸில் இருக்கிற பீப்புளை பேஸ் டிபெண்ட் பண்ணி தான் வந்துட்டு வில்லேஜஸ் வந்து இருக்காங்க. ஸோ அது வந்து மாறணும். ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் வந்து ரூரல் ஏரியாஸ் வந்து அந்த அர்பன் ஏரியாஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு அந்த விலை நிர்ணயமாக இருக்கட்டும், அதுக்கு பார்த்திங்கன்னா நடுவில் வந்துட்டு ஒரு ஆட்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க விலை நிர்ணயிக்கிறதா வந்துட்டு விலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த டிபெண்டன்சி வந்துட்டு அழியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறார். அப்புறம் சிறு சிறு தொழிற்சாலைகள் வந்துட்டு நிறுவி மக்கள் வேறு ஊருக்கு பிழைப்புக்கு போகாதபடி ஏற்படுத்த வேண்டும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிராமத்துலேருந்துட்டு வெளியூருக்கு போய் தான் வந்து படிக்கிற மாதிரியோ இல்லாட்டி ஒரு வேலைக்காகவும் வந்துட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இன்றைக்கும் நிறையா டிஸ்ட்ரிக்ட்ஸில் நிறைய கிராமத்தில் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில்னு பார்க்குறப்போ. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன தொழிற்சாலைகளாச்சும் வரணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி கிராமத்தான் பட்டி காட்டான் குப்பை காட்டான் இந்த மாதிரி பேரெல்லாம் ஒழியணும் அப்படின்னு சொல்கிறார். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட். ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இது கைண்ட் ஆஃப் ரேசிசம் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி அவங்க வந்து ஒரு கீழ்த்தரமாக பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் கூட, நீ ஒரு பட்டி காட்டான் நீ ஒரு கிராமத்தான் அப்படிங்கிற மாதிரியே ஒரு வழக்கு முறை வந்துட்டு இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒழின்னு சொல்லிட்டு 1940s வந்துட்டு சொல்லிக்கிறது பெரிய விஷயம். கீழான இழிவான தொழில் வந்து ஒழிய வேண்டும். ஸோ அதே மாதிரி அந்த இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் இப்போ தான் வந்துட்டு சொல்லப்போனால் அது வந்து மாறிட்டுருக்குன்னு சொல்லணும். இதெல்லாம் முன்னாடியே மாறி இருக்கணும். ஸோ ரோபோட்ஸ் மூலமாக வந்துட்டு மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் நடக்குது, பட் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இழிவான தொழிலெலாம் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. மனிதனே வந்துட்டு கழிவுகளை வந்து அகற்றுற மாதிரி அகற்றுறது மனிதனே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ ஒருவேளை இந்த சொன்ன பிளான்ஸ் இதெல்லாம் பண்ண முடியாட்டியும் கூட அவங்களுக்கு இந்த கிராமவாசிகளுக்கு சலுகையும் மேன்மையும் கிடைக்க வேண்டும். ஸோ அது வந்து முக்கியமாக அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷனாக இருக்கணும் சரி, இல்லை அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும். ஸோ அதுக்காக வச்சு இது ஒரு பிளானாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இந்த கிராமத்தான் பட்டணத்தான்கான வித்தியாசம், அர்பன் ஏரியாஸ்க்கும் ரூரல் ஏரியாஸ்க்கும் இருக்கிற அவங்களுக்குள்ள இருக்க அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒழியணுங்கிறது தான் அவருடைய முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு 12 pages வந்துட்டு ஒரு புக்லெட்டாக இருக்குது. ஸோ இது ஸ்பீச்சை வந்து தான் அந்த புக்லெட்டாக போட்டிருக்காங்க. ஸோ அதை நான் படித்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் 1940s ரொம்ப ஒரு இந்த சீர்திருத்தங்கிற முறையிலையும் சரி ஒழிய வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட்டு. பட் முடிஞ்ச வரைக்கும் சீர்திருத்தம் வந்துட்டு வெறும் ஒரு கிராமத்துக்கு போய் பேசுகிறதோ இல்லாட்டி ஒரு அவேர்னஸ் மாதிரி மட்டும் பண்ணால் போதும், இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நிறைய நடந்திருக்கு, பட் இன்னும் நிறைய வில்லேஜஸில் வந்துட்டு இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நார்த் இந்தியா சரி நார்த் ஈஸ்ட் அந்த மாதிரி சைட்லலாம் இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் அப்படி தான் இருக்குது, வில்லேஜஸ் அப்படி தான் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இதை தாண்டி இன்னொரு புக்கை வந்து ஒரு சஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எவ்ரிபடி லவ்ஸ் அ குட் ட்ராட் அப்படின்னு சொல்லிட்டு பி சாய்நாத் அப்படிங்கிற எழுதியிருக்காரு. ஸோ மக்சஸே அவார்ட் வின்னர், அது ஒரு பெரிய அவார்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கோட ரிவ்யூஸ் நான் படித்தேன், இந்த புக்குன்னு படிக்கலை. ஸோ அது ரொம்ப டெவாஸ்டேட்டிங்காக இருக்குது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அந்த ரிவ்யூஸ் படித்து. பட் புக்குக்குள்ளே எந்தளவுக்கு வந்துட்டு அவ்வளோ ராவாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றது, தண்ணிக்காகவும் சரி கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் சாதி அதில் ஏற்றத்தாழ்வு அது மூலமாக இருக்கிற அவங்க படுற கஷ்டங்களை வந்துட்டு ரொம்ப இந்த புக்கில் வந்து பயங்கரமாக வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரிவ்யூவில் படித்தேன். ஸோ இந்த புக்கு நீங்கள் படித்து பாருங்கள். இந்த புக்கோடைய டிஸ்கிரிப்ஷனை அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் நான் வீடியோவில் லிங்கில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ சொன்ன மாதிரி இந்த வில்லேஜஸுடைய அதில் நடக்கிற ரிஃபார்மேஷன் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். பிகாஸ் அங்கே இருக்கிற அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் சரி அவங்களுடைய கல்வி வந்து எல்லாமே கிடச்சிருக்கா அப்படிங்கிறதுன்னு நமக்கு இன்னும் தெரியாது. இன்னும் இந்த டெக்னாலஜி இந்த காலகட்டத்தில் எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறமும் இன்னும் அங்கே வந்துட்டு நிறையவே இந்த மாதிரி ஒரு ப்ரொக்ரெஷன் வந்து நடக்காமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும்.
ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்துட்டு லிங்க் கிடச்சா உங்களுக்கு அனுப்புகிறேன், ப்ளஸ் இந்த புக்கோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் படித்து ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வியூஸையும். மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் வந்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கொடுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.